ஆட்சியினுடைய சாதனைகளை சொன்னீர்கள். பொறுப்பேற்ற போது இருந்த நிலைமையும் இன்றைக்கு முன்னேறியிருப்பதையும் விளக்கி சொன்னீர்கள். எல்லாவற்றிற்கு மேலாக நான் ரசித்தது எதை தெரியுமா? எல்லோரும் பாராட்டியது எதை தெரியுமா? நீங்கள் சொன்னது, இந்த வெற்றிக்கு காரணம் நான் ஒருவன் மட்டும் அல்ல என்று சொன்னீர்கள். உங்கள் அமைச்சரவையில் இருக்கிற புதியதாக இப்போதான் சட்டப்பேரவைக்குள் நுழைந்திருக்கிற மதிவேந்தன் வரை அத்தனை பேரையும் வரிசையாக பெயர் சொன்னீர்கள். இவர்களால் தான் இந்த ஆட்சி இவ்வளவு வெற்றிகரமாக நடைபெறுகிறது என்று சொன்ன இந்த ஒருங்கிணைக்கிற பாங்கு அறிஞர் அண்ணா அவர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. அதுதான் தொடக்கம். பின்னர் கலைஞர் வழியாக தொடர்ந்தது. அண்ணா சொல்வார், என்னிடம் தமிழ் உணர்வு இருக்கிறது என்றால் அது தம்பி நெடுஞ்செழியனிடமிருந்து வந்தது. கலை பண்பு மிளர்கிறது என்றால் அது தம்பி கருணாநிதியிடமிருந்து வந்தது. கண்டிப்பு இருக்கிறது என்று சொன்னால் அது அன்பழகனிடமிருந்து. எனக்கு நகைச்சுவை உணர்வு இருக்கிறது என்றால் அது சிபி சிற்றரசிடமிருந்து. தாய்மை பண்பு இருக்கிறது என்றால் அது சத்தியவாணி முத்திடமிருந்து வந்தது. நான் தனி மனிதன் அல்ல என்று அண்ணா சொன்னதை போல், நான் தான் என்று சொல்லாமல் ஒட்டுமொத்தமாக இது ஒரு கூட்டு பொறுப்பு என்று நீங்கள் சொன்னீர்களே, அதுதான் மற்றவர்களுக்கு காட்டுகின்ற வழி. இந்த உணர்வு எல்லோருக்கும் உண்டாக வேண்டும். எல்லோரையும் ஒருங்கிணைத்து இது ஒரு கூட்டு பொறுப்பு என்ற பண்பு இருக்க வேண்டும் என்பதை தலைவராக இருந்து நீங்கள் நடத்தி காட்டி கொண்டிருக்கிறீர்கள். எல்லோரும் பின்பற்றுவோம் என்பதையும் பின்பற்ற வேண்டும் என்பதையும் நீங்கள் செயலால் உணர்த்தி இருக்கிறீர்கள் என்பதை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த பண்பு எல்லா தலைவர்களுக்கும் வராது, இந்த குணம் எல்லோருக்கும் வராது. ஆனால் நீங்கள் நடந்தும் காட்டுகிறீர்கள், சொல்லியும் காட்டுகிறீர்கள், ஆட்சியை திறம்பட நடத்துகிறீர்கள், கட்சியை கட்டுக்கோப்பாக வழிநடத்துகிறீர்கள். உங்கள் தலைமையில் இந்த இயக்கத்தில் பணியாற்றுகிறோம் என்பது எங்களை போன்றோருக்கு தலைநகர் டெல்லியில் பெருமிதம் தருவதாக இருக்கின்றது. இந்தியாவின் எந்த மூலைக்கு சென்றாலும் அறிமுகம் இல்லாதவர்கள் கூட பேசிவிட்டு எந்த கட்சி, திமுகவா என்ற அடுத்த வார்த்தை ஸ்டாலின் கட்சியா என்று கேட்கின்ற அளவிற்கு இந்த இயக்கம் இன்றைக்கு புகழ் பெற்றிருக்கிறது. ஆக உங்களுடைய பெயர், உங்களுடைய செயல், நீங்கள் நிறைவேற்றுகின்ற திட்டங்கள் மற்ற மாநிலங்களுக்கு மட்டுமல்ல மற்ற கட்சிகளுக்கும் வழிகாட்டியாக இருக்கிறது. அறிஞர் அண்ணா சொல்வார், நீங்கள் ஏன் இன்னும் அடைய வேண்டிய இடத்தை அடையவில்லை என்கிற போது நான் காத்திருக்க பழகியவன் என்று சொல்வார். நீங்கள் 50 ஆண்டு காலம் காத்திருந்தீர்கள், பொறுமையோடு காத்திருந்தீர்கள், உழைத்து உழைத்து காத்திருந்தீர்கள், அவசரப்படவில்லை, உரியது வரும் என்று காத்திருந்தீர்கள். இன்றைக்கு தலைவராய் பொறுப்பேற்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு பக்கத்திலே இருக்கின்றவர்களை துணையாக வைத்துக்கொண்டு இந்த நாட்டின் முதல்வரின் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறீர்கள். உங்களைப் போலத்தான் இந்த இயக்கத்தில் இருக்கிற எல்லோரும் உழைத்தால் காத்திருந்தால் நிச்சயமாக உயர்வு உண்டு என்ற நம்பிக்கையும் நீங்கள் செயல்படுத்தி நடத்தி காட்டி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தலைவர் மட்டுமல்ல, நீங்கள் வழிகாட்டி. மீண்டும் சொல்கிறேன் தலைவர் அவர்களே, நீங்கள் சாதாரணமான பொறுப்பில் இல்லை. 8 கோடி தமிழ் மக்களின் நெஞ்சங்கள் என்று இல்லை, இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றுகின்ற 1 கோடி தொண்டர்களின் இதயமாக நீங்கள் விளங்குகிறீர்கள், நம்பிக்கையாக விளங்குகின்றீர்கள். இந்த இயக்கம் வாழ்ந்தால், வளர்ந்தால், தழைத்தால் நாடும் இனமும் மொழியும் உயரும் என்ற நம்பிக்கைக்கு காரணமாக ஒற்றை அடையாளம் நீங்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், உங்களை நாங்கள் MKStalinஆக பார்க்கவில்லை, நடேசனாராக பார்க்கிறோம், நாயராக பார்க்கிறோம், பிட்டி தியாகராயராக பார்க்கிறோம், சுயமரியாதை சுடர் தந்தை பெரியாராய் பார்க்கிறோம், பண்புகளின் இருப்பிடமாய் திகழ்ந்த அறிஞர் அண்ணாவாய், எல்லோரையும் கட்டி காத்த ஒப்பற்ற தலைவர் கலைஞராய் உங்களை பார்க்கிறோம். நீங்கள் பல தலைவர்களின் இன்றைய நடமாடுகின்ற தலைவர். உணர்ச்சி பெருக்கோடு தான் பேசுகிறேன். இவை ஒன்றும் உங்களை புகழ்கிற ஆட்சி அலங்கார வார்த்தைகள் அல்ல. இத்தனை தலைவர்களும் வளர்த்த இந்த பேரியக்கத்தின், பெரியார் இருந்தபோது அண்ணாவும் கலைஞரும் இருந்தார்கள், கலைஞர் இருந்தபோது பெரியாரும் அண்ணாவும் இருந்தார்கள், இன்றைக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள். நீங்கள் தான் எல்லோரையும் பார்த்து அவர்கள் வழியிலே செயல்படுகிறீர்கள். நீங்கள் தான் அவர்களைப் போல் எல்லோரையும் அரவணைத்து செல்கிறீர்கள். கழகத்தின் தனிச்சிறப்பு என்பதே குடும்ப பாசம். பேச்சாலும் எழுத்தாலும் மக்கள் மத்தியில் கட்சியை வளர்த்தோம். குடும்ப பாசத்தால் இந்த இயக்கம் தழை தோங்கியது. கட்சியில் இருக்கிறவனை ஊழியன் என்று அழைத்ததை மாற்றி அண்ணன் தம்பி என்று அழைக்கின்ற அந்த உணர்வை உருவாக்கிய அறிஞர் அண்ணாவைப் போல் நீங்கள் ஒரு தாய் கோழி. உங்கள் சிறகுகளையில் பொத்தி வளர்கின்ற குஞ்சுகள் நாங்கள் அத்தனை பேரும். பாதுகாத்து தாருங்கள்,
கழகத்தை, தமிழ்நாட்டை. நன்றி, வணக்கம்.